வணக்கம் மக்களே, குடும்ப தலைவிகளுக்கு யார் யாருக்கெல்லாம் மாதம் மாதம் 1000 ரூபாய் கிடைக்கும் வெளியான முக்கியமான தகவல் நண்பா, அப்படி யார் யார் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணாமல் தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியாக குடும்பத் தலைவிகள் அனைவருக்குமே மாதம் 1000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு கொடுத்தாங்க. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த மார்ச் 20 பட்ஜெட் கொடுத்துறல, அதாவது செப்டம்பர் 15 நாங்கள் குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுக்க போகிறோம் அப்படின்னு அறிவிப்பு கொடுத்தாங்க. இது பெண்கள் மத்தியில் மிகுந்த சந்தோஷத்தை ஏற்படுத்துச்சு. அடுத்த அறிவிப்பே, அதாவது தகுதி வாய்ந்த குடும்பங்களுக்கு மட்டும்தான் இந்த 1000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொன்னது பெண்கள் மத்தியில் ஒரு சர்க்கிளையும் ஏற்படுத்துச்சு. சரி, அப்படி தகுதி வாய்ந்த குடும்பங்கள் என எதை எதை பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது தமிழகத்தில் மட்டும் 2,19,00,000 ரேஷன் அட்டைகள் இருக்கிறாங்க. இந்த 2,19,00,000 ரேஷன் அட்டை கொடுக்க மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னா வருஷத்துக்கு 28,500 கோடி ரூபாய்க்கு மேல செலவாகும். ஆனா பட்ஜெட்ல வெறும் 7,000 கோடி ரூபாய் தான் ஒதுக்கி இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த மாதம் மாதம் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு தகவல் வெளிவந்துட்டு இருக்கு நண்பா. அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மத்திய மாநில அரசுகளில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் அவர்களுடைய குடும்பங்கள் அவங்களுக்கு கிடைக்காது. அதே போல வந்து ஓய்வூதியர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கும் கிடைக்காது. சொந்தமாக வீடு நிலம் வைத்திருப்பவர்கள் மற்றும் வருமான வரி செலுத்தக்கூடியவர் நபர்கள், அதே போல கார் போன்ற விலையுயர்ந்த பொருள் வைத்திருப்புகளுக்கு இந்த 1000 ரூபாய் பணமானது கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி அரசு தரப்பிலிருந்து ஒரு தகவல் வெளிவந்துட்டு நண்பா. இது வந்து உறுதிப்படுத்தப்படாத தகவல் அப்படின்னாலும், அதாவது வந்து இந்த ரேஷன் கார்டை பொறுத்த வரைக்கும் NPHHAAY இந்த மாதிரி ரேஷன் அட்டை தரப்போறோம் அப்படிங்கிற மாதிரி முதல்ல தகவல் வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த ரேஷன் அட்டைகளை வைத்து தரம் பிரிக்கல, இந்த மாதிரி தான் தரம் பிரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பத்தகுந்த தகவல் வெளிவந்துட்டு நண்பா. ஆனால் செப்டம்பர் 5 வாக்கில், அதாவது செப்டம்பர் மாதம் பிறந்த உடனே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் யார் யார் எப்படி பிரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க நண்பா.